இப்போ பார்த்திங்கன்னா மழை சீசன் தொடங்கியிருக்கு. எல்லா பக்கமே ரொம்ப பசுமையாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் திடீர்னு ஒரு சவுண்டு வித்தியாசமாக இருந்தது, கட கட கடன்ட்டு அங்கே இங்கேயும் ஓடுற மாதிரி. என்னன்னு வெளியில் போய் பார்த்தா ஒரு பெரிய ஆட்டு மந்தை, அது போல் சௌரியத்துக்கு ஒரு கும்பலாக மேய்ஞ்சிட்டு இருந்தது. இந்த சீசன் பார்த்திங்கனாக்கா பட்டி மாதிரி போட்டு அங்கங்கே காட்டுக்குள்ளே இந்த ஆடுகளை கட்டி வைப்பாங்க நைட் நைட்டு. அதோடைய கழிவுகள் தான் அந்த நிலத்துக்கு உரம். பகலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் பக்கம் நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, அதோட உரத்துக்காக இந்த இந்த ஆடுகளோட பட்டி போடப்பட்டிருந்திருக்கு. எங்களோட குடியிருப்பு பகுதியில் இந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது தான் நாங்கள் கவனித்தாத. இயற்கையான உரங்கள் தான் மண்ணுக்கு நல்ல வளம் அப்படிங்கிறது இப்போவுமே நிறைய விவசாயிகள் பின்பற்றாங்க. இது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய ஆடுகள் பாருங்கள், பசுமையான இலைகளை கண்ட உடனே என்ன மாதிரி அப்படியே அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. நிறைய ஆடுகள் வேப்ப இலையை நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் கவனித்தேன். இதில் ஒரு ஆடு மட்டும் இந்த ஆட்டுக்கார அலமையில் படத்தில் வர மாதிரி பெரிய கொம்பு வச்சுட்டு இருந்தது. அது என்னோடய கேமராவுக்கு கவராகவே இல்லை, என்ன கிட்ட போகிறதுக்கு பயமாக இருந்தது. பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு கம்பீரமாக நடந்துகிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆடு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். லைனாக அது பாட்டுக்கு ஒரு ஆடு போகிற பக்கமே பின்னாலேயே போகுது, அது பாட்டுக்கு சாப்பிடுது, ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்குது. குட்டி குட்டி ஆடும் நிறையவே இருக்குது. இதில் செம்மறி ஆடுகளுமே கலந்துருந்தது. பாருங்க குட்டி ஆடுகளும் அப்படியே ஒன்று பின்னாலும் ஒன்று அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கு. அதோட தேடல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இவ்வளோ இலைத்தலை இருந்தாலும் எதையோ ஒன்றை தேடி தேடி ஒவ்வொரு இடமும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நானும் அது பின்னாலேயே போனேன் கொஞ்சம் நேரம். நீங்களும் அப்படியே இந்த வீடியோ மூலமாக அது பின்னால் கொஞ்சம் நேரம் வாங்க. Thank you.